சின்ன, இன்னைக்கு வந்து எங்க பரமக்குளியில் கூட ரவி தேட்டருக்கு போனேன் விஸ்வாசம் படம் பார்க்க. அங்க விஸ்வாச படத்தோட செலிப்ரேஷன்னா எப்படி பண்ணிருக்காங்கன்னு நீங்க கொஞ்சம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் தேட்டருள்ள உட்காந்துருக்குறோம். படம் எப்படி பட்டையை கிளப்புதோ அதே மாதிரி தலை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எப்படி பட்டையை கிளப்புறாங்கன்னு பாருங்க. ஹலோ கைஸ், நான் வந்து இப்போ ரிவ்யூ சொல்ல வரல, ஆனால் வந்து நான் படத்தை பார்த்துட்டேன், நான் ஏதாவது சொல்லணும்னு தோணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா சிம்பிளாக சொல்கிறேன், நான் வந்து ஒரு மாஸ் படம் பார்க்கணுன்னா மாஸ் படமாக தேர்ந்தெடுத்து போவேன், ஒரு காமெடி படம் பார்க்கணும்னா அதுக்கு காமெடியாக தேர்ந்தெடுத்து போவேன், இதே வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக பார்க்கணும்னா அதுக்கு ஒரு படமாக தேர்ந்தெடுத்து போவேன். ஆனால் இன்றைக்கி தான் ஒரே திரையில் ஒரே தேட்டரில் மூணு படத்தையும் கலந்து ஒரு படமாக இன்றைக்கி பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை முடிகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் தோணுச்சானாங்க தெரியல, எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய தந்தை ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்தளவு வந்து சென்டிமெண்ட்டாக சூப்பராக எடுத்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு படம். தேங்க்யூ.